இந்த நேரத்தில் லட்சுமியை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும். ராஜ்சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, சௌபாகியலட்சுமி என்றெல்லாம் அழைக்கப்படும் அஷ்டலட்சுமியின் கூட்டுதான் ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி என்றாலே அழகு, அன்பு, கருணை, செல்வம் என்று பொருள்படும். லட்சுமி தேவியை வசியம் செய்ய ரகசிய நேர வழிபாடு. அவ்வகையில் நம் வீட்டில் லட்சுமி குடியிருந்து நமக்கு அருள வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆசைப்படுவோம். ஆனால் லட்சுமி தேவியை வழிபடுவதற்கு உண்டான முறைகளை நாம் முறைப்படி செய்வதில்லை. வீட்டிற்கு பண வரவை அதிகரிக்க திருமகளுக்கு உண்டான ஒரு கலச முறை ஒன்று உள்ளது. அதை எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இதற்கு ஒரு சிறிய மண்கலசம் மூடியுடன் எடுத்து அதில் சிறிது உப்பு, சர்க்கரை, பச்சரிசி, புளி, பருப்பு, நவதானியம், புனுகு, குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவ்வாது, ஐம்பொன், சிறிய வளம்பொறி சங்கு, வெற்றிலை, பாக்கு இவை அனைத்தையும் வியாழக்கிழமையே வாங்கி வைத்து கொள்ளவும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 முதல் 7 மணிக்குள் சுக்கிர ஓரையில் மேற்கூறிய அனைத்து பொருட்களையும் கலசத்தில் இட்டு மண் கலசத்திற்கு விபூதியால் பட்டையிட்டு சந்தனம் குங்குமம் வைத்திடுங்கள். பிறகு இந்த கலசத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். நன்கு மனதார வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு தூபதீபம் காட்டுங்கள். பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை 108 முறை கூறி கலசத்தை மூடி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இந்த கலசத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 108 முறை இந்த மந்திரத்தை கூறி வணங்க வேண்டும். மண் கலசம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து வணங்க தொடங்கியதும் சிறிது சிறிதாக பணவரவு உயர்வதை நீங்கள் உணரலாம். இந்த எளிய பரிகார முறையை செய்து பயன்பெறுங்கள். அடுத்து மகாலட்சுமியை மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்றும் வணங்குவது நல்லது. பௌர்ணமி தினத்தன்று மாலை நேரத்தில் மகாலட்சுமியின் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் ஐஸ்வர்யம் வந்து சேரும், பணம் அதிகரிக்கும். பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரையில் இங்கு கொடுக்கப்பட்ட மந்திரத்தை சொல்ல இல்லறம் சிறந்து வாழ்வில் மங்களம் பெருகும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தால் திருமகளின் அருள் பரிபூரணமாக கிட்டும். நம் வீட்டில் லட்சுமி இருக்கிறாள் என்றால் அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் இல்லத்தில் இல்லமை என்ற இருளை விரட்டியடிக்க முறையான லட்சுமி வழிபாட்டை செய்து வாருங்கள். கூடிய இந்த அமாவாசை மிகவும் அபரீதமான ஒரு நாள் என்றே சொல்லியாகணும். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதனையே இந்த காணொளியில உங்களுக்கு நாங்க வழங்கியிருக்கிறோம். பொதுவாகவே எல்லா அமாவாசை நாட்களுமே பித்ரு தர்ப்பணங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய நாட்கள் தான் என்றாலும்